Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேசிய நிறுவனங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு சொல்லி ஒரு குட்டி ஷார்ட்கட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய மாங்கனீஸ் நிறுவனம். இந்திய மாங்கனீஸ் நிறுவனம் எங்க இருக்குன்னா நாக்பூர்ல இருக்கு. அதே மாதிரி இந்திய சுரங்க பணியகம். இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர்ல தான் இருக்கு. சோ ரெண்டுமே நாக்பூர்ல இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாங்கு மாங்குன்னு சுரங்கத்துல பணி செஞ்சா நாக்கு தள்ளிரும். மாங்கு மாங்குன்னு சுரங்கத்துல பணி செஞ்சா நாக்கு தள்ளிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்கு மாங்குங்கிறது இந்திய மாங்கனீஸ் நிறுவனம். அது மாதிரி சுரங்கத்துல பணி அப்படிங்கிறது இந்திய சுரங்க பணியகம். நாக்கு தள்ளிரும் நாக்குங்கிறது நாக்பூர். ஸோ இந்திய மாங்கனீஸ் நிறுவனம் இந்திய சுரங்க பணியகம் ரெண்டுமே எங்க இருக்கு நாக்பூர்ல இருக்கு. அடுத்தது இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம். இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னா ஃபரிதாபாத்தில் இருக்கு. சரிங்களா, ஃபரிதாபாத்தில் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தேசத்துல தண்ணி, அதாவது நம்ம தேசத்துல நீர் இல்லாம போச்சுன்னா நம்ம நிலைமை பரிதாபமாகிவிடும். நம்ம தேசத்துல நீர் இல்லாம போச்சுன்னா நம்ம நிலைமை பரிதாபமாகிவிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நீருங்கிறது தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம். அது மாதிரி பரிதாபமாகிவிடும் அப்படிங்கிறது ஃபரிதாபாத். ஸோ தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னா ஃபரிதாபாத்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.